Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களோட ஹேர் வந்து ரொம்ப சிக்கா இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப ஹேர் வந்து ட்ரையா இருக்கு அப்படின்றவங்களுக்கு தான் இன்னைக்கு சூப்பரான ஒரு அமேசிங்கான ஒரு ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்றது எப்படி அப்படின்றத சொல்ல போறேன். இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெமெடி தாங்க. அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முக்கியமானது என்னென்னா ஆலி விதை வந்து எடுத்திருக்கேன். அந்த ஆலி விதையை வந்து ஃப்ளாக்ஸீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். நம்மளோட ஹேர் வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஷைனிங் பண்ணி கொடுக்கும், ஹேர் ஃபாலையும் தடுக்கும். அதனால் இது செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸே சொல்லலாம். இது வந்து எல்லா கடைகளிலுமே விற்கும். நீங்கள் 50 கிராம் வாங்கினா கூட போதும். இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆலி விதை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன். இப்போ இது கூட வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஜெல் மாதிரி வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், கொஞ்சமாக கெட்டியானதை நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் தண்ணியாக ஊற்றினேன் இல்லையா, இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஒரு ஜெல் பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என் முடி வந்து ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு. நான் இதை யூஸ் பண்ணதுக்கு 2 நாள் யூஸ் பண்ணேன், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. தொடர்ந்து 7 நாள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஹேர் வந்து ஷைனிங் ஆயிரும். இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷாம்பு போடக்கூடாது. ஷாம்பு போடாமலே சும்மா நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிடுங்க, ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தரும். பாருங்கள் இது வந்து கொஞ்சம் ரெடியாகவே ஆயிடுச்சு. நல்லா ஜெல் மாதிரி வந்துட்டு பாருங்கள். நிறைய பேர் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா பார்லர் போயிடுவீங்க, அதுக்கே ஒரு செலவாயிரும். இப்போ இது வந்து நேச்சுரலாக வீட்டிலையே ரொம்ப கம்மியான செலவுலையே நம்ம வந்து ரெடி பண்ணி நம்மளே யூஸ் பண்ணலாம். அதுவும் நேச்சுரல், முடிக்கு எந்த டேமேஜுமே இருக்காது. பாருங்க நல்லா பொங்கி கெட்டியான இந்த மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க, அது நல்லா ஆறட்டும். இப்போ வந்து நம்மளோட ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்காது, அதனால் இந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாக ஜெல் மாதிரி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு துணி வச்சு வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகிடுச்சின்னு பாருங்கள். இதை வந்து நல்லா இப்போ வந்து குளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து புளிஞ்சு எடுத்தாச்சு. இந்த ஜெல்லை வந்து நம்ம வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடலாம். புளிஞ்சே இவ்வளோ தான் வரும். இப்போ ஜெல் எடுத்தாச்சு, இதை வந்து நம்ம வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து முடியில் வந்து மேலேருந்து எல்லா ஸ்கர்ல்பில் அப்புறம் அடியில் எல்லா முடியிலையுமே தேய்ச்சிக்கோங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கும், ட்ரை ஆகாமல் சூப்பராக நம்மளுக்கு பார்த்துக்கும். பாருங்க எவ்வளோ கெட்டி ஆயிட்டுன்னு. இதை வந்து
அப்படியே ஹேரில் வந்து எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணணும். மேலே ஃபஸ்ட்டு ஸ்கர்பில், அப்புறம் முடி அடியிலலாம் வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். முடியை வந்து ரெண்டாக பிரித்து நான் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன் பாருங்க. ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ கொண்டை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து ஹேர் வந்து சும்மா வாஷ் பண்ணிடுறோம். ஷாம்பு போட வேண்டாம், நல்லா ஷைனிங்காக இருக்கும், சிக்கே இருக்காது. 15 நிமிஷம் கழித்து ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முடி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களோட ஹேர் வந்து ரொம்பவும் சில்கியாக ரொம்பவும் அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.